ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரைனர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாய்லரோட கேஜ் கிளாஸ். பாய்லர் கேஜ் கிளாஸ்னால் என்ன, அது எதற்கு யூஸ் ஆகுது, அதோட ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் என்னென்னலாம் பண்ணணும், அந்த கேஜ் கிளாஸ் ப்ளோ டவுன் ப்ரொசீஜர் என்ன, இதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆன்போர்ட் ஷிப்பில் இருக்க எல்லா பாய்லர்ஸ்லேயும் உள்ளே இருக்க வாட்டர் லெவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு இண்டிபெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். அதில் ஒன்று டிபி டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டிஜிட்டலாக நம்மளுக்கு பாய்லருக்குள்ளே இருக்க வாட்டர் லெவலை நம்மளுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கும். இன்னொன்று வந்து நம்மளுக்கு விஜுவலாக காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கேஜ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஜ் கிளாஸோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, பாய்லருக்கு உள்ளே இருக்கிற வாட்டர் லெவல் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேஜ் கிளாஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இந்த இதில் இருக்க கேஜ் கிளாஸ் பார்த்திங்கன்னா, மேலே இருக்கிறது ஸ்டீம் சைட் காக், கீழே இருக்கிறது வாட்டர் சைட் காக், அதுக்கு கீழே இருக்கிற வால்வால்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. இதை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற நட்டையும் கீழே இருக்கிற நட்டையும் எடுத்துகிட்டா தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்கிற செக்யூரிங் நட்ஸை ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா இந்த கேஜ் கிளாஸை வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தனியாக அதில் இருக்க கேஸ்கட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதோட மேட்டிங் சர்ஃபேஸ் ஏரியா எல்லாத்தையும் பொறுமையாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். இது டிஸ்மேண்டல் பொசிஷன்ஸ். ஒவ்வொரு கேஜ் கிளாஸ்லையுமே கிளாஸோட முன்னாடியும் பின்னாடியும் கேஸ்கட் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து ரினியூ பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் கிளாஸ் உடஞ்சிடாமல் பார்த்துக்கிட்டு பத்திரமா அந்த கிளாம்ஸ் எல்லாம் போட்டுட்டு கேஜ் கிளாஸை திருப்பிட்டு ஈவனாக நம்ம டைட் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு கேஜ் கிளாஸ்லையுமே மேனுவல்ஸில் அதோட டைட்னிங் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டைட்னிங் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம டைட் பண்ணணும். அதிகமாக டைட் பண்ணிடக்கூடாது. நம்ம இன் பிளேஸில் போட்டதுக்கு அப்புறமா ஹீட்னால் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால கொஞ்சம் நம்மளோட டைட்னஸை வந்து கம்மியாகவே வச்சால் போதும். அந்த இடத்துல லீக் இருக்கும்போது திரும்ப அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் டைட் வச்சோம்னா ரொம்ப நல்லது. ஒரு கேஜ் கிளாஸ் யூஸில் இருக்கும் பொழுது அதோட வாட்டர் காக்கையும் ஸ்டீம் காக்கையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட ட்ரெயின் வால்வை ஓப்பன் பண்ணி முதல்ல கேஜ் கிளாஸில் இருக்கிற எல்லா வாட்டரையும் ட்ரெயின் பண்ணிடணும். அதுக்கப்புறமா வாட்டர் காக்கை ஓப்பன் பண்ணி ஸ்ட்ராங் ப்ளோ ஆஃப் வாட்டரை செக் பண்ணணும். ட்ரெயின் வால்வை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாட்டர் காக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் காக்கை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரெயினை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் ப்ளோ ஆஃப் ஸ்டீமையும் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டீம் காக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரெயின் வால்வை ஷட் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டர் வால்வை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வாட்டர் லெவல் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கப்புறம் ஸ்டீம் வால்வையும் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாய்லர் கேஜ் கிளாஸில் இருக்கிற வாட்டர் லெவல் வந்து உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. இந்த ரொட்டீன்ஸ் வந்து எவ்ரி வீக் இந்த ரொட்டீன்ஸை பண்ணுவாங்க, ப்ளோ டவுன் ஆஃப் கேஜ் கிளாஸ். அது போக மெயின்டெனன்ஸ் அப்போ ஏதாவது லீக் இருந்தாலும் இந்த ரொட்டீன்ஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.